அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்த வீடியோ காட்சி பதிவானது பாதாள செம்பு முருகப்பெருமானுக்கு தீபாராதனைகள் காட்டும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி பதிவை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த காட்சி பதிவானது இப்போ இணையத்தில் ரொம்பவே பகிரப்பட்டு வந்துட்ருக்குது. மேலும் நீங்கள் இந்த முருகப்பெருமானை இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு, வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பாதாள செம்பு முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள். இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே எந்த ஒரு தங்கத்தடையும் இல்லாமல் அந்த முருகப்பெருமானின் அருள் ஆசை பெற்று கூடிய விரைவில் நடக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்குற லைக் கொடுத்துக்கிட்டு, அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலை போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால செம்பு முருகனை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும், முருகப்பெருமானை எந்த கிழமையில் வழிபட்டா என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோ பதிவின் மூலியமா நம்ம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஸோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை நம்ம இன்றளவும் சந்தித்து கொண்டு தான் வந்துட்டுருக்கோம். மேலும் ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருளை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக மும்மடங்கு நற்பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குற பொருளின் பெயரானது கருங்காலி மாலை என்னும் சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக மாலை. இந்த மாலையை நம்ம கழுத்தில் போட்டிருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு விஷயங்கள், அதாவது எந்த ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலோ அது நம்மளிடம் வந்து சேரும் பொழுது கண்டிப்பாக அந்த விஷயமானது நன்மையில் கொண்டு வந்து தான் சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த கருங்காலி மாலையை நம்ம கழுத்தில் போட்டிருந்தோம் அப்படின்னா கந்திஷ்டி, தீய சக்திகள் போன்ற எந்த விதமான பாதிப்பும் நமக்கு ஏற்படாது. மேலும் நம்ம வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்களையும் இந்த மாலையானது கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த வீடியோ கிளிப்பில் எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் கூடியவர்கள் உங்களால் உணர முடியும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே ராமலிங்கப்பட்டி என்கின்ற கிராமத்தில் பாதாள செம்புமுருகன் கோவில் அமைந்திருக்கு. இந்த கோவிலின் கருவறை பூமிக்கு அடியில் 16 அடி ஆழத்தில் இருக்கு. மேலும் அதில் 17 அடிக்கும் 21 அடி என்கின்ற அளவில் முருகன் சன்னதி அமையப்பெற்றிருக்கு. அதற்குள் 8x8 அடி என்கின்ற அளவிலான கருவறையில் முருகன் வீற்றிருக்கிறார். மேலும் பாதாளத்தில், அதாவது பூமிக்கு அடியில் செம்பு உலோகத்தினால் ஆன முருகன் வீற்றிருப்பதால் பாதாள செம்பு முருகன் என்ற பெயரும் ஏற்பட்டிருக்கு. தரைத்தளத்தில் ஒன்றும் பாதாளத்திற்குள், அதாவது பூமிக்கு அடியில் ஒன்றும் என 2 கருவறைகளை கொண்டதாக இந்த கோவிலானது காணப்படுது. மேலும் பாதாளத்தில் உள்ள கருவறைக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுவதற்கு பக்தர்கள் 18 படிகளை ஏறி இறங்கி செல்கிறார்களாம். பழனி முருகன் கோவில் நவபாஷண சிலையை உருவாக்கிய போகர் சித்தரின் மறு அவதாரமாக திருக்கோவிலூர் சித்தர் கருதப்படுகிறார். போகர் சித்தரையும் அவருடைய சீடர் புலிபாணியையும் மனசிக்க உருவாரை போற்றி பூஜித்து வந்தார்தான் திருக்கோவிலூர் சித்தர். இவர் சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன் பழனியில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராமலிங்கப்பட்டியில் வசித்து வந்திருக்கிறார். இவர் 1.5 அடி உயரத்தில் முருகன் சிலையை உலோகத்தால் வடிவமைத்து பாதாள அறையில் பிரதிஷ்டை செய்து பூஜித்து வந்திருக்கிறார். நாளடைவில் வழி படியன்று போன இந்த ஆலயத்தில் சில 100 ஆண்டுகளுக்கு பிறகு ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் மன்னராக இருந்த பாஸ்கர சேதுபதியின் வம்சவழியாய் சேர்ந்த கந்தமாறன் என்ற மீரா சூதரர் மீண்டும் பூஜைகள் நடைபெற செய்தார். பாதாள கருவறையில் முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் அருள்வளித்து தராரு. மேலும் வலது கையில் அபய முத்திரையும் இடது கையில் வேல் ஏந்தியும் காட்சி தராரு. இந்த சிலைக்கு முன் திருக்கோவிலூர் சித்தர் வழிபட்ட முருகன் சிலையும் இருக்கு. கோவிலின் முன்புறம் கிழக்கு நோக்கியபடி காவல் தெய்வமான சங்கிலி கருப்பசாமி கம்பீரமாக வீற்றிருக்காரு. 15 அடி உயரம் கொண்ட இந்த சிலை ஒரே கல்லால் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதேபோல் முன்மண்டபத்தில் செல்வ விநாயகர், அர்த்த மண்டபத்தில் பரிவார தெய்வமாக காலபைரவர் வீற்றிருக்காரு. கோபுரத்திற்குள்ளேயே 36 அடி உயரத்தில் சிவன் சிலை அமைந்திருப்பது ஒரு தனி சிறப்பாகவும் சொல்லப்படுகிறது.
மேலும் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு திருநீர் அதாவது விபூதி பிரசாதமாக வழங்கப்படுகிறது. நறுமணம் கமலும் இந்த விபூதி பல்வேறு நோய்களை குணமாக்கும் மகத்துவம் வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது. அதே போல் 18 வகையான மூலிகைகளை கொண்டு இங்கு விபூதி தயாரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருந்துட்டு வருது. அதே போல திண்டுக்கல்லில் இருந்து பழனி செல்லும் வழியில் ரெட்டியார் சத்திரம் என்ற ஊர் இருக்கு. அங்கிருந்து ஸ்ரீராமம் செல்லும் சாலையில் 3 கிலோமீட்டர் பயணத்தில் ராமலிங்கப்பட்டி போக நகர் உள்ள பாதாள செம்ப முருகன் கோவிலை சென்றடையலாம். இயற்கை எழில் கொஞ்சும் சூழல் கோவில் அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பாகவும் சொல்லப்படுது. மேலும் திண்டுக்கல் ஒட்டச்சத்திரத்தில் இருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவிலானது அமையப்பெற்றிருக்கு. கருங்காலி மாலைகளை முருகனின் பாதத்தில் வைத்து பூஜை செய்து பக்தர்களுக்கு வழங்கப்படுது. இதே போல கருங்காலி வேல், சந்தன வேல் ஆகியவற்றை முருகனுக்கு சாத்தி பக்தர்கள் வழிபடுகிறார்கள். இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாள சிம்பு முருகனுக்கு தீபாராதனைகள் காட்டும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி பதிவு, ப்ளஸ் பாதாளலிங்க செம்பு முருகனை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் நீங்கள் ஒரு விஷயத்தை உங்கள் ஆள் மனதில் நினைத்து கொண்டு முருகப்பெருமான மனதார பிரார்த்தித்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பாதாள செம்பு முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவிடுங்க. இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் அந்த முருகப்பெருமானின் அருள் ஆசை பெற்று கூடிய விரவல் நடக்கும். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலை போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடனே வந்து சேரும். மட்டுமில்லாமல் இந்த கருங்காலி மாலைகளை நாம் அணிவதன் மூலம் திருமண தடை நீங்கும், பஞ்சபூதங்களின் துணை கிடைக்கும், எதிர்மறை சக்திகள் விளங்கும், குழந்தை பேறு கிடைக்கும், செல்வம் பெருகும், ராகு கேது செவ்வாய் தோஷங்கள் நீங்கும், தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், வீடு நிலம் சொத்துக்கள் சேரும், கல்வியில் ஞானம் அதிக அளவில் காணப்படும், மேலும் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது. அது மட்டுமில்லாமல் உடலுக்கு குளிர்ச்சி ஏற்பட்டு மன இறக்கம் விலகி உள்ளுணர்வு மேம்பட அடையும், இரத்த அழுத்தம் சீராகும் என்றும் நம்பப்படுது. இதே போல பூஜை செய்யப்பட்ட நெல்லிக்காயை பக்தர்களுக்கு வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக தான் இருக்கு. மேலும் இந்த நெல்லிக்கனி கிடைப்பது ரொம்பவே அதிர்ஷ்டமான ஒரு விஷயமா பக்தர்கள் சொல்லப்படுறாங்க. அது மட்டுமில்லாமல் இங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கோவில் அதிதினம் அறிவாதினம் மூலம் செம்பு குடுவையில் அடைக்கப்பட்ட மூலிகை திருநீர் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த திருநீற்றை பக்தர்கள் பூசிக்கொள்வதால் அனைத்து விதமான நோய் நொடிகள் நீங்குவதாகவும் உடல் ஆரோக்கியமாக இருப்பதாகவும் பக்தர்கள் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறார்கள். அதே போல் இங்கு வரும் பக்த கோடிகளுக்கு 24 மணி நேரமும் அன்னதானம் வழங்கப்பட்டு தான் வந்துட்டுருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் இந்த முருகன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றிருப்பதால் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா என பல்வேறு மாநிலம் மற்றும் மாவட்டங்களில் இருந்தும் தினந்தோறும் 100 கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து சாமி தரிசனம் செய்து போகிறாங்க. அதே போல் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை அன்று வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் தெரியுமா? அதாவது வேலை, திருமணம், குழந்தை பேறு, கடன் பண கஷ்டம், மனை மற்றும் வீடு தொடர்பான பிரச்சனைகள், நோய்கள், காரிய வெற்றி என எதை வேண்டினாலும் விரதம் இருந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா சகல நன்மைகளும் ஐஸ்வர்யங்களும் தரக்கூடியவர் தான் இந்த முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இவரை யார் வேண்டுமேனாலும் விரதம் இருந்து கடைபிடித்து செவ்வாய்க்கிழமை அன்று விரதம் இருந்து வந்தால் நற்பலன்கள் அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் பாதாள செம்பு முருகனுக்கு தீபாராதனைகள் காட்டும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான கண்ணிமிக்கு வீடியோ காட்சி பதிவையும், ப்ளஸ் பாதாள முருகனை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களையும், முருகப்பெருமானை எந்த கிழமையில் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துருப்போம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக உங்கள் மனதில் நினைத்து கொண்டு அந்த முருகப்பெருமான மனதார பிரார்த்தித்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பாதாள செம்பு முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவிடுங்க. இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் எந்த ஒரு தங்குதடையும் இல்லாமல் கூடிய விரைவில் அந்த முருகப்பெருமானின் அருள் ஆசை பெற்று நடக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ குரல் லைக் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்க
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.